அந்தால் வந்து அந்த பையன் கூட சேர்ந்துட்டு வேட்டைக்கு இங்கேயோ காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அப்புறம் ரொம்ப ராத்திரி லேட் ஆகி போச்சுன்னு ஒரு கூடாரம் அடித்து ரெண்டு பேரும் அதில் தங்கிட்டாங்க. அப்புறம் திடீர்னு பாதி ராத்திரிக்கு மேலே எழுந்திரிச்சு அவங்க அப்பா எழுந்திரிச்சு சொன்னி டே எந்திரா எந்திரா அப்படின்னு சொல்லி பையன் எழுப்புனா மேலே என்ன தெரியுது பார்த்தியான்னா அவன் பார்த்தான் நல்ல நட்சத்திரம் இருக்குது. என்ன நட்சத்திரம் தெரியுது வேற நல்லா பாடுற அப்படின்னா ஏகப்பட்ட நட்சத்திரம் தெரியுது இன்னும் என்ன தெரியுது அப்படின்னா அப்புறம் என்ன பால்வெளி அதில் வந்து ஏகப்பட்டதுக்காக பலாரம் ஒரு அறை விட்டான். ஏன்னா நம்ம ராத்திரி படுக்கும்போது கூட அடிச்சு படுத்து அதை காணும் நட்சத்திரம் தெரியுதுன்னு சொன்ன வழியே ரியலாக என்ன ஆகி போச்சு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அதனால சினிமாவில் வந்து நம்ம நாலேஜுங்கிறது ஒன்று இருக்கும், ஆனால் உணர்வு பூர்வமாக பார்த்தோம்னா வேற ஒன்று இருக்கும். இதெல்லாம் என்னென்ன தமிழில் முதல் படம் செய்கிறதுனால சொல்கிறேன். அப்புறம் அடிக்கடி பத்திரிக்கையில் வந்து பேட்டி எடுக்கும்போது கூட எங்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர். அப்புறம் ஊருக்கு போனாலும் கேட்பாங்க என்னென்ன என்ன சார் நிறைய பேர் இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ் நிறையா வர்றாங்க அவங்க வந்து ஒரு ரெண்டு படம் மூணு படம் அதுக்கப்புறம் தாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிமா நான் சொன்னேன் இல்லைங்களா நல்லா மறுபடி மறுபடி அடுத்தடுத்து சக்ஸஸ் கொடுக்குறவங்க இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட இல்லை மெஜாரிட்டி அப்படி இல்லையே ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் இல்லையே அப்படிமா அப்புறம் யோசிச்சு பார்ப்பேன் கஷ்டமாக இருக்குது என்னங்கிறத யோசிச்சு பார்க்குவேன். என்னென்ன மகாத்மா காந்தி பழமொழி சொல்லியிருக்காரு என்னென்ன இந்த உலகத்தில் வந்து எத்தனை மனிதர்கள் இருக்காங்களோ அத்தனை மனிதர்களுக்கும் போதுமான அளவுக்கு எல்லா இதுவும் இருக்குது அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு மனிதனுடைய பேராசைக்கு அந்த ஒட்டுமொத்தத்தையும் கொடுத்தாது பத்தாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரி சில பேர் சினிமாவுக்கு வந்தோடனையுமே என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இதில் வந்து ஒரு இடம் பிடிக்கிறதே பெரிய சமாச்சாரம் கஷ்டப்பட்டு அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி போராடி பிடிச்சி அதை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம அவங்க ஒரு ரெண்டு படம் மூணு படத்துக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் இப்படி ஓரம் கட்டிட்டு நான் முன்னால் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு தாட் எடுத்துக்கிட்டு பண்ணும்போது தான் அது வந்து என்ன ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த கேள்வி வந்து மற்றவங்க கிட்ட கேட்குறாங்களே தெரியல நிறைய பேர் அந்த கேள்வி கேட்பாங்க ஏன் நாலஞ்சு படத்துக்கு அப்புறம் ஒரு மூணு படத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னுடைய உதவியாளர் பொன்குமரன் ஆகிறதுனால இதெல்லாம் வந்து சொல்லி ஏன்னா அவங்க வீட்டில் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷத்தை ரவிக்குமார் அவர்கள் அவர் நம்ம வீட்டு இருந்தாள் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கணும் அதுக்கு வந்து என்ன பாடுபடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் நன்றி சொல்ல விரும்புகிறது இப்போ பொன்குமரன் அவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தார் துவாரகேஷ், அதே மாதிரி இந்த படத்தில் ரமேஷ் அவர்கள், அப்புறம் இந்த படத்தை வாங்கின சாக்ஸ் அவர்கள், அப்புறம் ஐயப்பன் அவர்கள், இவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு. அதனால் ஒருத்தர் சொன்னார் அவார்டு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரலதாவில் வந்து கண்டிப்பாக பிரியாமணிக்கு வந்து ஏன்னா எனக்கு அந்த ஒரிஜினல் படம் பார்த்தேன். அதனால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பிரமாதமான கேரக்டரைசேஷன். அதனால் நல்லபடியாக செஞ்சு அவங்க அதே மாதிரி அவார்டு வாங்கணும்னு சொல்லி வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். ரத்த சரித்திரத்துக்கு அப்புறம் இது என்னோட அடுத்த படம்னு சொல்லலாம். அண்ட் சாக்ஸ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து நீங்கள் ப்ரொடியூசிங் இட் அண்ட் யூ ரிலீஸிங் இட், ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் முன்னாடி இந்த படம் வந்து அண்ட் ஆப்வியஸ்லி எஸ் குளோபல் ஒன் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் துவாரகீஷ் சார் கன்னடாவில் மிகப்பெரிய ஒரு ஆக்டர் கம் அவரோடு பேனரில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு குமார் சாரோட ஏற்கனவே நான் அந்த கன்னடா படம் ஃபஸ்ட் அவரோட ஃபஸ்ட் கன்னடா படம் விஷ்ணுவர்தனா அதில் நடித்தேன். இந்த படம் வந்து குமார் சார் வீட்டுக்கு வந்து ஏற்கனவே நான் அந்த அலோன் தாய் படம் நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தேன். ஸோ இதை வந்து நாங்கள் நம்ம சவுத்துக்கு நாங்கள் பண்ணுறோம், ஆனால் ஆப்வியஸ்லி எங்கள் கல்ச்சருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எல்லாம் சொல்லி அந்த என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாம் குமார் சார் வந்து வீட்டுக்கு வந்து சொன்னார். இமீடியட்லி நான் சொன்னேன் நான் ரெடி சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு படம், பிகாஸ் ஆப்வியஸ்லி என் கரியர்லேயே இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கன்ஜாயின் ட்வின்ஸ், பிகாஸ் யூஸ்வலாக ஒரு டபுள் ரோல்னு சொன்னாலே யூனோ ட்வின்ஸ் வந்து செப்பரேட் ஆகிருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து ஆமாம் ட்வின்ஸ் ட்வின்ஸ்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஒரு கன்ஜாயின் ட்வின் ஒரு கதையை சொல்லும்போது ஃபஸ்ட் டைம் இந்தியன் ஸ்க்ரீனில் வந்து ஸ்டோரி ஆஃப் ரெண்டு கேர்ள்ஸ், அப்போ ரெண்டு கேர்ள்ஸும் நீங்க ஒரே டைம்ல பாப்பீங்க. ஸோ இந்த இது சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சேலஞ்சா எடுத்தேன். சரி என்ன மாதிரி பண்ணலாம்னு எல்லாம் சொல்லி ஒரு லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி
ஒரு கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு கெட்டப் கொடுக்கலாம் இன்னும் இன்னொரு கேரக்டருக்கு இந்த மாதிரி கெட்டப் கொடுக்கலாம்னு எல்லாம் சொல்லி அண்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்ரிடே குமார் சாருக்கும் எனக்கும் டிஸ்கஷன் நடந்துட்டே இருக்கும். சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை சார் இந்த மாதிரி சொன்னால் கரெக்டாக இருக்கும், இல்லை இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு எல்லாம் சொல்லி. ஸோ கண்டிப்பாக டே அண்ட் நைட் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த மாதிரியே இந்த படத்துக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாங்ஸ்ன்னு அப்படி தேவை இருக்கலை. பட் அதுக்கப்புறம் சுந்தர் சி பாபு வந்து அவர் ரொம்ப அருமையா சாங்ஸ் கொடுத்துருக்காரு. இது சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் இருக்கு, அவுட் ஆஃப் த ப்ளூ மாதிரி சாங்ஸ் ஒண்ணுமே இல்லை. ஸோ ரொம்ப அருமையா கொடுத்துருக்காரு அண்ட் நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த படம் பண்ணறதுக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ பிளீஸ் எங்களை எல்லாரும் வாழ்த்துங்க, பிகாஸ் திஸ் டெஃபினெட்லி இது ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு த்ரில்லர் ஜான்ரா தான் இது. ஆனா ஆல் ஐ கேன் சே இஸ் பிகாஸ் நான் டப்பிங் பண்ணியிருந்தேன், பண்ணி அந்த டப்பிங் பண்ணும்போது நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐயோ இந்த மாதிரி இருக்கா அந்த படம், எனக்கே டப்பிங் பண்ணும்போது எனக்கே இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பார்க்கறதுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். ஸோ ஆல் ஐ கேன் சே நாங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அண்ட் குமார் சார் தேங்க்யூ சோ மச் இந்த படம் கொடுக்கறதுக்கு. ஐ ஹோப் இந்த படம் வந்து உங்க எக்ஸ்பெக்டேஷனை நான் மீட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.